வணக்கம் நண்பர்களே, ஆலினல் மதி யூடியூப் சேனல் தங்கள் என்புடன் வரவேற்கிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் முதல் முறையாக நமது சேனலை பார்க்க போகிறீங்கன்னா இந்த இங்கே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்துங்க. நாம் போடுற ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஒரு ஐடியா பண்ணி உங்களுக்காக கோச்சிங், ஸ்பெஷல் கோச்சிங் இந்த மாதிரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படி என்றால், உங்களுக்கு வந்து ஒரு கேள்விகள் தெரியல அப்படின்னா அதை பற்றி ஒரு 5 நிமிடம் வந்து பேசலாம், 5 நிமிடம் பேசலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது மிகப்பெரிய பாடம், அது வந்து நம்ம அந்த பாடத்தை அதாவது A to Z வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக தெரிஞ்ச போதும், ஆனால் கேங்மேன் சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க குழி தோன்றது, கம்பன் நடுறது, கம்பி இழக்கிறது, லைனுக்கு சப்ளை கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இப்போ அந்த மாதிரி கேள்விகளை நம்ம வந்து இனிமேல் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணப்படும். அதனோட பதில்களும் கேள்விகளும் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். அந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகணும்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்களுக்கு எந்த நாள் வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பேசணும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் வந்து என்னைக்கு, அதாவது நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த அன்னைக்கு நம்ம வந்து அதை பற்றி கேள்விகள் வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு 2 நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே நம்ம வந்து டிசைட் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே சொன்னீங்கன்னா நம்ம எந்த நாள்னு எடுத்துகிட்டு அதை பற்றி டிரான்ஸ்ஃபார்மர்னா அதில் ஒன்வேர்டு தனியாக ஒரு பாடம், அது வந்து 1000 கேள்விகளை வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். நீங்கள் கேட்கணும், நான் சொல்லணும், அது மாதிரி அதாவது செமினார் மாதிரி எடுக்கப்படும். அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். வணக்கம் நண்பர்களே, இந்த எலக்ட்ரிஷியன் புக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் நம்ம கேங்மேன் எக்ஸாமுக்கு சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எந்த கேள்வியாக இருந்தாலும் புரிஞ்சு படிங்க. இந்த கேள்வி புரியலை அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து அந்த கேம் ஸ்கேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் PDF-ஆக நம்ம குரூப்பில் போடுங்க. இந்த நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரெட் கலர் பட்டனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுக்குன்னு வரும். கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து கேங்மேன் எழுத்து தேர்வுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியலும் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறீங்க தனித்தனியாக வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, தவறாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அடி அதிகமாக அனுப்பி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ட்ரைவோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதனோட கீ ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருப்பேன், நீங்கள் கீ ஆன்சரை போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தோட கீ ஆன்சரும் நம்ம போகிறதெல்லாம் வரும். இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. உங்களுக்கு என்னென்ன பாடம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு முன் எச்சரிக்கை மற்றும் முதலுதவின்னு சொல்லிகிட்டு இருக்குங்கள, அதை படிங்க. ISI சிம்பிள்ஸ் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. மின்சாரமும் அடிப்படை விதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், அந்த அடிப்படையே அதுதான். அதனால் நீங்கள் அந்த பாடத்தை கொஞ்சம் ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. கண்டக்டர் இன்சுலேட்டர் ஒயர்ஸ் கேபிள்ஸ் இருக்குதுல்ல, அந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம். ஏன்னா நம்ம வந்து கண்டக்டர்னால் என்ன, இன்சுலேட்டர்னால் என்ன அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதில் தான் வேலை செய்ய போகிறோம். நம்மளோட வேலை என்னென்னா குழி தோன்றது, கம்பன் நடுறது, கேபிள் லே பண்ணுறது, ஓவர் ஹெட் லைனில் லைன் இழக்கிறது, இதுதான் வேலைங்க. கேங்மேன் சொல்லிட்டு இதுதான் வேலை. அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து இதில் வேறு என்ன படிக்கணும்னா அலாய் ட்ரேடு கொஞ்சம் படிங்க. அலாய் ட்ரேடுங்கிறது வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது, வெல்டிங் வைக்கிறது, எல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் ஒரு சில சும்மா ரஃபாக பார்த்துக்குங்க. பாலிபேஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்குது, இதில் தான் சிங்கிள் பேஸ்னா என்ன, 3 பேஸ்னா என்ன, சிங்கிள் பேஸ் மோட்டர்னா என்ன, 3 பேஸ் மோட்டர்னா என்ன, அப்புறம் ஸ்டார்னா என்ன, டெல்டானா என்ன, அது மாதிரி கேள்விகள் வரும். இதில் வந்து நீங்கள் இந்த பாடத்தை பார்த்தா ஸ்டார் டெல்டா பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்டார் டெல்டா போடுறோம், அது இல்லாமல் ஆல்டர்னேட்டருக்கு ஸ்டார் டெல்டா போடுறோம், அது இல்லாமல் மோட்டருக்கு ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இதில் வந்து அது அந்த மாதிரி கேள்விகள் வரும், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து செல்சன் பேட்டரி, செல்சன் பேட்டரி ஓவரலாக பார்த்துக்குங்க, அவ்வளோவா வர வாய்ப்பு இல்லை. எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஆக்சரிஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து எல்டி கச்சிட்டி எல்டின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குல்ல, கச்சிட்டி எல்டியில் இந்த எல்டிக்கு உண்டான தலைப்பு ஃபுல்லாக அதில் வரும், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஆக்சரிஸில். இது வந்து அதாவது எம்சிபி இஎல்சிபி அதெல்லாமே இதில் கவர் ஆகிக்கும், அதனால் இந்த பாடத்தை படிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செகண்ட் இரண்டாம் ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அதுலேயே புக் அதுலேயே புக் இருக்குது. த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு ஒரு டைம் ரஃபாக பார்த்துக்குங்க, சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு வந்து ஒரு ரஃபாக பார்த்துக்குங்க, ஒரு டைம் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் பாருங்கள், ரொம்ப டைம் இருந்தால் நல்லா படிங்க. ஆல்டர்னேட்டருங்கிற படம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் படம். நாம் மின்சாரம் எப்படி உற்பத்தி பண்ணுறோம், அது வந்து எங்கே அதிகமாக ஜென்ரேஷன் பண்ணுறோம், எந்த பவர் ஸ்டேஷனில் எந்த ஆல்டர்னேட்டர் மூலமாக நம்ம வந்து ரொட்டேட்டிங் மேக்னடிக் ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப்பாக ஆர்மேச்சர் டைப்பாக ஒன்று ட்ரான்ஸ்ஃபார்ம் சரி ஆல்டர்னேட்டர்லாம் இருக்குது. அதை பற்றி நல்லா தெளிவாக பிடிப்போம், எப்படி இல்லை எந்த ஆல்டர்னேட்டர் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவோம், அது அதில் நிறைய கேள்வி வரும், அதை பாருங்கள். அப்புறம் வந்து பவர் ஜென்ரேஷன், அதை தான் அதை படிச்சுக்கோங்க. பவர் ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியமான படம். அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குங்களே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். இந்த பாடம் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டிங்கன்னா ஒரு 65%லேருந்து 95% வரைக்கும் கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. 65% 75% வரும் அதிகபட்சம், மேக்ஸிமம் அப்படி வரும். ஏன்னா இதில் வந்து எல்லா கேங்மேன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் இல்லாமல் எல்லா கேள்விகளுமே அடங்கிட்டாங்க. இதுலேயே கார்டிங் இருக்குது, கிராஸ் ஆரம், இன்சுலேட்டர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த புக்கு வாங்கினவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. நாங்கள் ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியலும் போடுறோம், அவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லைக் பட்டன் அழுத்த வேணாம். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்குடன் உங்கள் ஆளினால் மதி யூடியூப் சேனல். அடுத்த வந்து உங்களுக்கு கேள்விகள் பதில்கள் நாம் தரப்போகிறோம். நன்றி, நீங்கள் நம்ம சேனலில் எப்போதும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.